தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் பதினோராம் வகுப்புக்கான விடுபட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று அதிகமாக உள்ள நிலையில் தேர்வுகளை தள்ளி வைப்பது பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதை அடுத்து இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் கொரோனா தொற்று சென்னையிலும் சில மாவட்டங்களிலும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் நோய் தொற்று குறுகிய காலத்தில் குறை வாய்ப்பில்லை என்று நோய் தொற்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து இம்மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி நடைபெறவிருந்த பத்தாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வுகளும் பதினோராம் வகுப்பு விடுபட்ட பாடத்திற்கான தேர்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை பொறுத்தவரையில் சூழ்நிலைக்கு ஏற்ப மறு தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கான மதிப்பெண் மதிப்பீடு காலாண்டு மற்றும் அரையாண்டில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் எண்பது சதவீத மதிப்பெண்களும் பதிவின் அடிப்படையில் இருபது சதவீத மதிப்பெண்களும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிவிப்பை தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்றுள்ளனா் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் பத்தாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்கள் சார்பில் இதை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் பத்தாம் வகுப்பு தேர்வை ரத்து செய்யக்கோரி நாளை நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யப்படுவதாகவும் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோரும் முதலமைச்சரின் தெரிவிப்பு வரவேற்புக்கு தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே புதுச்சேரியிலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி தமிழகத்தை பின்பற்றி அதே நடைமுறையில் மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்படும் என்று கூறியுள்ளார்